ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அருண். பிக் பாஸ் சீசன் 7 9th வீக் நாமினேஷனில் யார் யார் வந்து எவ்வளோ ஓட்டிங் வாங்கியிருக்காங்க பார்க்கலாம். நாமினேஷன் ஆனவங்க யாராவது தெரியும் உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா விசித்ரா, தினேஷ், அனன்யா, மணி, கூல் சுரேஷ், பூர்ணிமா, விக்ரம், ஜோவிகா, இவங்கெல்லாம் நாமினேட் ஆனவங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஓட்டிங். ஃபஸ்ட்டு பிளேஸில் பார்த்தீங்கன்னா விசித்ரா மேம் 188,501 ஓட்டு வாங்கியிருக்காங்க, 22.44%. செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா தினேஷ் 180,306 ஓட்டு வாங்கியிருக்காரு, 21.47%. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 8,000 ஓட்டு தான் வித்தியாசம் வருது. ஓரப்போக்கு பார்த்தா தினேஷ் முதலிடத்துக்கு போயிடுவார் பொழுது. தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா அனன்யா 110,219 ஓட்டு வாங்கியிருக்காங்க, 13.12%. அனன்யா இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அவங்க தேர்ட் பிளேஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பெரிய விஷயந்தான். ஃபோர்த் பிளேஸில் பார்த்தீங்கன்னா மணி 93,104 ஓட்டு வாங்கியிருக்காரு. பார்த்தீங்கன்னா மணிக்கும் அனன்யாக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17,000 ஓட்டு வந்து வித்தியாசம் வருது. ஃபிஃப்த்து பிளேஸ் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் 89,761 ஓட்டு வாங்கியிருக்காரு, 10.69%. மணிக்கும் கூல் சுரேஷுக்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 ஓட்டு தான் வித்தியாசம் வருது. போகிறப்போக்கு பார்த்தா கூல் சுரேஷ் முன்னாடி போயிட்டு வர பொழுது. சிக்ஸ்த்து பிளேஸ் அதில் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா 77,150 ஓட்டு வாங்கியிருக்காங்க, 9.19%. பூர்ணிமாக்கும் கூல் சுரேஷுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 ஓட்டு வித்தியாசம் வருது. இதில் எதுவும் மாற்றமே கிடையாது. செவன்த்து பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் 65,481 ஓட்டு வாங்கியிருக்காரு, 7.8%. பூர்ணிமாக்கும் விக்ரமுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 ஓட்டு வந்து வித்தியாசம் வருது. ஜோவிகா பார்த்தீங்கன்னா 35,376 ஓட்டு வாங்கியிருக்காங்க, 4.2%. ஜோவிகாக்கும் விக்ரமுக்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு வித்தியாசம் வருது. இந்த வாரம் எலிமினேஷனில் பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் எலிமினேட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜோவிகா தான் எவிக்ட் ஆக போகிறாங்க. ஏன்னா ஜோவிகா கிட்டேருந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. அவங்க பிக் பாஸ் ஹவுஸில் இருந்தால் கூட வச்சிங்கன்னா பல வாரமாக வந்து எதுவுமே பண்ணலை. விக்ரமாவது பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோடில் அர்ச்சனைக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் சவுண்ட் விட்டுருப்பார், கத்திருப்பார், வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்பாப்புல, க்வெஸ்சன் கேட்டிருப்பாப்புல, அவராவது வீடியோவில் காட்டியிருப்பாங்க. எந்த இடத்துலையும் வாய்ஸ் அவுட் பண்ணல, எந்த இடத்துலையும் அவங்க க்வெஸ்சனும் கேட்கல, ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க. அமைதியாக இருக்கிறதால அவங்க எபிசோட்லேயே வராத மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் இந்த வாரம் கண்டிப்பாக ஜோவிகா போகிறது உறுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் அருண்.